கோவையில் சென்ட்ரல் வங்கி ஊழியர்கள் 2 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வாடிக்கையாளர்கள் வங்கி சார்ந்த பரிவர்த்தனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். கோவையில் சென்ட்ரல் வங்கி ஊழியர்கள் 2 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து வங்கி ஊழியர்கள் கூறும்பொழுது சென்ட்ரல் வங்கி நிர்வாகம் வங்கியில் பணியாற்றும் ஊழியர்கள் 3000-க்கும் மேற்பட்டோரை சட்டத்திற்கு புறம்பாக இடமாறுதல்களை அறிவித்துள்ளது. இதனை கண்டித்து அகில இந்திய அளவில் சென்ட்ரல் வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதில் இந்தியா முழுவதும் சுமார் 15,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த 2 நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகவும், இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் மனோகரன் தலைமையில் வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் உள்ள சென்ட்ரல் வங்கி முன்பாக தொடர் முடக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாக கூறினார். இந்த போராட்டத்தை சையத் இப்ராஹிம் முன்னிலை வகித்தார். எம் வி ராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். திலகர் சசிதரன் கண்டன முழக்கங்களை எழுப்பினார். ஸ்ரீராம் நன்றி கூறினார். வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக வாடிக்கையாளர்களின் வேலை முடங்கியுள்ளது. இதனால் கடுமையாக வாடிக்கையாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.